ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். டேய் ரவி, அப்பா என்னப்பா? டேய் என்னடா, பொண்டாட்டி உன் இஷ்டத்துக்கு வாடிங்கிறதும் போடிங்கிறதும் வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றதும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏண்டா அவகிட்ட அவ்வளோ பேச்சு பேசிட்டு இப்போ ஒன்றும் பேசாம நிற்கிற? ஏதாவது பேச. அது வந்துப்பா உங்களை போய் காலில் விட சொல்லிட்டாளே. அதான். டேய் சரி, அவ என்னதான விளை சொன்னா? ஒன்னும் சொல்லலையே. அவ பண்ணது தப்பு, பதிலுக்கு நீ அவ ஒரு புள்ளத்தாச்சு பொண்ணுன்னு கூட பாக்காம நீ அந்த அளவுக்கு கோவப்பட்டது அதை விட பெரிய தப்பு. சரி விடு, முடிஞ்ச தப்பத்தையே இனி பேச வேண்டாம். இங்க பாரு, நீ மறுபடியும் எப்படி அவளோட பழையபடி அன்பா ஆதரவா பாசமா இருக்கணுங்கிறத மட்டும் பாரு. அவளை பொறுத்த வரைக்கும் அன்பா இருக்கிறதுனா அவளுக்கு அடிமையா இருக்கிறதுப்பா. டேய் உனக்கு அவ மரியாதை தரணும்னா சில விஷயங்களை நீ செய்ய ஆரம்பிக்கணும். சும்மா வெறும் வாயில சவுண்ட் விட்டா மட்டும் மரியாதை எங்கிருந்து வரும்? நீயே வெளியில போய் நல்ல வேலை பார்த்து நாலு காசு சம்பாதிக்கணும். அவ முன்னாடி பெரிய ஆளா நின்னு காமிக்கணும். அதுதான் மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை. இந்த பாரு, இன்னொரு முறை இந்த மாதிரி திட்டுறதோ சத்தம் போடுற வேலைய வச்சுக்க கூடாது. நீ பேசின நாலு வார்த்தைக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல? டேய் அவ அப்படிதான்டா, மாத்த முடியாது. இந்த பாரு நீ தான் அனுசரிச்சு போனோம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்லுடா என்ன விஷயம்? அன்டைம்ல வந்துட்ட, இந்த நேரத்துல வந்துட கூடாது. சாரி நான் கிளம்புறேன். டேய் 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 என்னடா, இந்த நேரத்துல அங்க இருந்து கிளம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டு வாசல்ல நின்னு பார்த்துட்டு திரும்பி போறதுக்கு வந்த? உள்ள வா, உள்ள வா. ரவி எப்படி வந்த? பைக்ல தான் பிரியா. இப்படி குடிச்சிட்டு இவ்வளவு தூரம் வரையே அறிவு இல்ல உனக்கு? ஆமா, குடிச்சிட்டு பார்க்க வந்துட கூடாது. நான் போறேன். ஏய் நில்ல, என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ரவி ரவி இப்படி அழற அளவுக்கு என்ன நடந்துச்சு? டேய் நான் கேக்குறேன்ல, சொல்லடா. ஏய் சரி ஒண்ணும் இல்ல, அழாத, ஒண்ணும் இல்ல. என்ன சீதா, மறுபடியும் ஃபேமிலி போட்டோ எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சுங்க. என்ன ஆச்சரியம்? அவங்க அப்பா கால்ல விழணும்னா எனக்கு பொண்டாட்டியும் வேண்டாம், அவ வயித்துல வளர்ற என் பிள்ளையும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டான் பாருங்க. நம்ம ரவி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இப்பவும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. எனக்கு இதுவே போதுங்க, இனி அவன் நமக்காக எதுவும் செய்யணுங்கிற அவசியமே இல்ல. அப்பா யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு உங்களுக்காக வந்து நின்னா பாருங்க. சீதா இந்த பாரு, நீ ரவி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா நல்லது. உட்காரு. சரி சொல்லு,
என்னாச்சு? கல்யாணமான நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் நான் உள்ளுக்குள்ள படுற வேதனைய என்னால யாருக்கிட்டயும் சொல்ல முடியல பிரியா. அம்மா அப்பா கிட்ட ஒரு அளவு வரைக்கும் தான் சொல்ல முடியும். என்னோட பழைய ஃப்ரெண்டா உன்னை நான் பார்த்ததும் என் மனசுக்குள்ள இருந்த வேதனை எல்லாம் அழுகியா வந்துருச்சு. அதான் வந்துருச்சுல்ல, அழுது போதும். இந்த தண்ணி குடி. இந்த தண்ணி குடி. ஏற்கனவே குடி. அந்த தண்ணி இல்ல, குடி. சரி, இப்ப என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. அப்பாக்காக வாங்கி வச்ச செயின காணும். நான் தான் அதுல ஒரு நகை கவரிங் நகை இருக்குன்னு சொல்றேல்ல. இது தங்கம் இல்லம்மா, கவரிங் கோல்டு. பெத்துக்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பாவோட கால்ல விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்க. அப்பா அப்பா வெளியே போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.